ஹே பீப்பிள், நீங்கள் ரெண்டு நாளாக ஓட ஓட கலாச்சி ரொம்ப மீம்ஸ்லாம் போட்டு ஓட்டின பொண்ணுனால தான் ஷாலின் மரியா லாரன்ஸ். நீயா நான் நேற்று வந்தேன். ஸோ இந்த வீடியோ போடுறதுலாம் இது என்ன பழக்கம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இருந்தாலும் சரி, போட்டுருவோம் இந்த வீடியோவை அப்படின்னு. ஏன்னா ரெண்டு நாளாக சில குழந்தைகள் தொல்லை தாங்க முடியல. இந்த சின்ன சின்ன குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த குழந்தைகள் வந்து என்னோடய இன்பாக்ஸ்லேயும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட சாட்லேயும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அதோட அனாலிசிஸ் பண்ணோம் சரியா. நான் வந்து எதுவுமே வந்து அதட்டி பேசி அதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்க இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இன்பாக்ஸில் இன்னைக்கு வந்து ஒரு 1000 மெசேஜஸ் இருக்குமா, கொட்டெடுத்து எல்லாம் அப்படியே கொட்டுது மெசேஜாக. ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி, இப்போ நம்ம ஸ்மைல்ஸ் சைடை டீம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க ஹவு டு ஐ டெல் யூ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆக்சுவலி, கொக்கி குமார் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் போராளி பிரபலர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேர்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப ரசிக்கிறேன் இந்த பேர்களை. கொக்கி குமார், டொக்கி டோமர், பட்டத்தலை சேகர், அதுக்கப்புறம் தொப்புள் யாரோ, அப்புறம் மாம்பழம் மன்னார், அப்புறம் தேனாம்பேட்டை திக்குவாயன். ஸோ இவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு, அந்த பேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி அவங்கெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, எவ்வளோ அடிக்கிறோம் வாங்கிட்டே இருக்க சொரணே இல்லையா? ஓகே, இது வந்து என்கிட்ட ஒரே வாரம் தான் இருக்கு, கேட்டுக்கோங்க. வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார், ஏன்னா ஒரு உடம்பு எவ்வளோ அடி வாங்கும்னு தெரியாத, என் லைஃப்பில் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு வயசு 33 பார்த்து அப்படி தெரியாது. ஸோ நான் வந்து பேசிக்காகவே ஒரு பொண்ணு, இந்தியாவில் பொண்ணு, ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவள், ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவள், கணவனால் கைவிடப்பட்ட விவாகரத்தான ஒரு பெண். இப்படிப்பட்ட நிலைமையில் நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கணும் தமிழ்நாட்டில், இந்தியாலே யாரெல்லாம் ரொம்ப அடி வாங்குவாங்கன்னா இவங்கெல்லாம் தான் அடி வாங்குவாங்க. அதெல்லாம் நான் பட்டுட்டேன், அதையே நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. இது வந்து எனக்கு தெரியல, இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுமா கூட தெரியல. இந்த வீடியோ நாங்கள் தான் எதுக்கு பண்ணுறேன், இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுமா எனக்கு தெரியல. ரெண்டாவது, பப்ளிசிட்டிக்காக என்ன வேணால் பண்ணுவியா நாயே, நீ ஃபேமஸ் ஆகணும்னா எவன் கூடியாவது படுக்கத்தானே. வெரி, இட்ஸ் அன் ஆசம் க்வெஸ்சன் ஆக்சுவலி. என்ன அளவுக்கு ஒரு திங்கிங் இருக்குது, எவ்வளோ ஒரு அழகான திங்கிங் இந்த கேள்வி கேட்ட ஒரு பையனுக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லறியுது. ஸோ நான் ஆக்சுவலி இப்படிலாம் ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பேசிக்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீனால் வந்து தான் ஃபேமஸ் ஆகணும்னா எனக்கு அரோன்னு. ஸோ நான் ஒரு ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். நான் இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குலாம் நான் ப்ரூவ் பண்ணுவேன் நான் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ பேசிக்லி நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஒரு 8 இயர்ஸாக மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்திருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் குவிட் தட் ஜாப் ஸோ தட் ஐ கேன் கெட் இன் டு, யூனோ, இந்த இயர் ஐ குவிட் பண்ணிங்கன்னா ஸோ தட் ஐ கேன் கெட் இன் டு சோஷியல் ஆக்டிவிசம். ஸோ நான் சீரியஸாகவே கொஞ்சம் வருஷமாகவே சமுதாய நீதிக்காக போராடிட்டு இருக்கேன், தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் திருநங்கைகளுக்காகவும் போராடிட்டு இருக்கேன். அதை பற்றினா நான் ஃபேஸ்புக்கிலலாம் போட மாட்டேன், அதை பிடிக்காது எனக்கு, இந்த சுய விளம்பரம் பிடிக்காது, இருந்தாலும் போடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில், இந்தியாவில் இல்லை, உங்களுக்குலாம் இந்தியா தெரியும், உங்களுக்கு மாம்பழம் தேனாம்பேட்டை தெரியும். அமெரிக்காவில் எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க, இது வந்து டே ஆஃப் கம்பேஷன் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. இதை நான் கீழே உங்களுக்கு வந்து இது பண்ணி போடுறேன். இது எப்படின்னா,
ஜேன் குடால் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சேர்த்து நான் திருநங்கைகளுக்காக செஞ்ச வேலைகளுக்காகவும் திருநங்கைகளை பற்றி, அதாவது தமிழ்நாட்டில் திருநங்கைகளோட நிலைமை, இந்தியாவில் திருநங்கைகளோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பருக்காகவும் எனக்கு வந்து இந்த அவார்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து கொடுத்தாங்க. ஸோ ஜேன் குட்டால் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இதை தான் எனக்கு யுஎன், அவங்க வந்து யுஎன் பேசஞ்சர் ஆஃப் மெசஞ்சர் ஆஃப் பீஸ், ஸோ யுஎன்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னால் அவங்க பார்த்துருக்கு என்னன்னே தெரியாது, கூகுள் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இல்லை, ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சரியா? நான் உங்களுக்கு இங்கிலீஷ் வராதுல்ல. அதுக்கடுத்த விஷயம் வந்து, இதே வருஷம் நான் நீங்களும் வேலையில்லாமல் ஒரு கொடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். ஸோ அருண் சாமியே என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பயங்கரமாக பேசியிருக்காரு. ஸோ அதோட செக் இது அண்ட் அந்த ப்ரோக்ராமோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். நான் அப்போவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர். ஸோ நான் வட சென்னை பற்றி பண்ணின வரலாற்று ஆராய்ச்சி வந்து புகழ்ந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஒரு கட்டுரை ஆக்சுவலி என்னை பற்றி போட்டிருக்காங்க. இதை பற்றின ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அகேன் நீங்கள் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர், அது இல்லாமல் நான் வந்து இப்போ ஒரு வட சென்னை மக்களை பற்றியும் அவங்களோட தினசரி வாழ்வு போராட்டம், அவங்க 400 வருட உண்மையான வரலாறு பற்றியும், ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய நியூஸ் பேப்பரோடு சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஃபேமஸ்லாம் இல்லை, நான் மேம் கிரியேட்லாம் பண்ண முடியாது, பட் இப்போ என் அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். ஸோ அதோட காப்பியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அன்னிலியோன், நியா கலிஃபா, போன் ஹப், ரெட் டியூப், இதிலே நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நியூஸ் சேனல் என்னென்னா தெரியாது. ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிற நியூஸ் செவன் ஒரு நேஷனல் டிவி இருக்குது. ஸோ ரெண்டு நாள் முன்னாடி நியூஸ் செவனில் நான் வந்து ஒரு லைவ் டிபேட் பேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அலாங் வித் 2 ஆடிட்டர்ஸ் அண்ட் ஒரு விவசாயி அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ ஐ ஆக்சுவலி காட், எப்படி சொல்கிறது, அட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் லைவ் டிபேட் ஷோ. பட் நேஷனல் டெலிவிஷனில் மோடியையும் டிமானிட்டைசேஷன் மூவையும் பிஜேபி கவர்மெண்ட்டையும் வச்சு செஞ்சேன். உங்கள் பாஷையில் சொல்லணும்னா பங்கம் பண்ணிட்டேன். உங்களால் வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் பண்ண முடியும், மோடியை பற்றி ஒரு மீம் கூட உங்களால் போட முடியாது. ஆனால் நான் வந்து நான் பேசினதை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆடிட்டர்ஸ் எப்படி கப்சிக்குன்னு ஆனாலும் தெரியும். ஸோ அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ பேசிக்லி ஐம் ரியலி ஃபேமஸ். ஸோ ஐ ரைட் அலாட், ஐம் ரைட்டர். என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி எழுதுறேன், தமிழில் எப்படி எழுதுறேன், என்னோடய சமூக சேவை எப்படி இருக்குது, இது பற்றின நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் இல்லாமல் வடசென்னையில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே வந்து குழந்தைகளோட படிப்பு திறனை வளர்ப்பதற்காக ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் பணியாற்றிட்டுருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஹெச்ஐவி வந்து பாதிக்கப்பட்ட இன்னும் பாலியல் தொழிலாளர்கள், அவங்களோட குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், அவங்களுக்காகவும் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து மீம்ஸை பற்றி எனக்கு பார்க்கலாம் டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சமூக ரீதிக்காக ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, ஏன்னா யூஸ்வலாக எனக்கு இன்பாக்ஸில் வர மெசேஜஸ்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணுங்கள், இந்த குரூப் வாங்க, அப்படி தான் வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த ஆக்சுவலி எனக்கு ரொம்ப போரிங் லைஃபாக இருந்தது. ஏன்னா சமூக சேவை, இலக்கிய குழுக்கள், இலக்கிய மீட்டிங் இப்படிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து எனக்கு இன்பாக்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு பரிச்சயம், இந்த ஆண்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு உங்களை ரெண்டு நாள் பேச விட்டேன்னா, நான் நீயா நான் என்ன பாயிண்ட்டை சொல்லணும் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அழகாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் அதை நான் சொன்ன பாயிண்ட் என்ன, ஒருத்தரோட கொள்கை ப்ராப்ளமா, ஒருத்தரோட அவங்க பண்ணுற சிச்சுவேஷன் இஷ்யூஸ் ப்ராப்ளமா, அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றி பேசாதீங்க, அவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாதீங்க, அதை தான் சொன்னேன். ஆக்சுவலி நான் அந்த ப்ரோக்ராமில் சொன்னதை விட நீங்களே ரெண்டு நாள் அழகாக
அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சப்போர்ட் அந்த பல பேர் இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ்புக் இன்பாக்ஸில் இந்த திட்டினவங்களோட என்கிட்ட வந்து உங்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டவங்க வந்து அதிகம். நான் நினச்சிருந்தேன் நான் போயிருக்கலாம். ஆக்சுவலி ஆர்டிகல் 66A தான் கிடையாது, சைபர் கிரைமோட எல்லா லாஸும் ஐபிசி கோட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் இப்போது உங்கள் எல்லோரும் பற்றியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்போ நிச்சயம். ஆனால் நான் அதை செய்ய விருப்பப்படல, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே கம்யூனிட்டி. ஐ ட்ரைங் டு ப்ரூவ் சம்திங் டு த வேர்ல்ட், அதாவது இன்டர்நெட்டை வச்சுட்டு ஃபேஸ்புக் வச்சுட்டு நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் சில வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து யோசிக்கணும். எந்த மாதிரி இப்போ நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் இல்லையா போஸ்ட்லாம், இதை என் அம்மா அப்பா பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுறாங்க, என் பொண்ணு எப்படி எழுதிருக்கு பார்த்தியா. அதே மாதிரி பல பல பெரிய ரைட்டர்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, அதுலேயே அம்மா பார்த்து ஏ பார்த்தியா எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அனுப்புகிற உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான வார்த்தை. அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ரெண்டு பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப டீசெண்டாக போட்டாங்க. அவங்களோட வாலில் போயிட்டு அவ்வளோ ஒரு கேவலமாக உங்கள் அம்மா அவங்க அம்மாவை எடுத்து அவங்க அம்மாவோட அஞ்சு பேரை அது வாயில் சொல்ல வரல. நான் கேட்குறேன், அப்போ கூட ஒரு பொண்ணை தான் எடுக்கணும், ஒரு அம்மாவை தான் எடுக்கணும், அவங்க அப்பாவை பற்றி கூட தப்பாக பேசலை, உங்கள் அம்மா உங்கள் அம்மா இல்லை சூப்பர். ஏன்னா பொண்ணுங்க தான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, அவங்க இல்லைன்னா நீங்கள் கிடையாது. என்றைக்கு வந்து பொண்ணுங்க வந்து நாங்கள் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பிறக்கவே முடியாது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எனக்கு உங்கள் வார்த்தைகள் பாருங்களேன், பெண்ணோட பிறப்புறுப்பை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு அது அசிங்கமாகவே நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஷாலின் ஹர்ட் ஆடாத, உன்னை பற்றி பயங்கரமான மீன்ஸ் இருக்குது, ஹர்ட் ஆடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு வந்து அது தப்பாகவே தோணலை. ஏன் தெரியுமா, பிறப்புறுப்பு என்னோட பிறப்புறுப்பு ஒரு அழகான பிறப்புறுப்பு, அதில் தான் நீ பிறக்கிற, உன் தம்பி பிறக்கிறான், உலகத்தில் இருக்க எல்லாரும் பிறக்கிறாங்க, அது ஒரு அசிங்கமான வார்த்தையே இல்லை. ஸோ வெஜைனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஒருத்தர் வந்து கேட்டால் நீ என்ன பெரிய பருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், ஸோ ரெப்யூட்டேஷன் வரைக்கும் பார்த்தேன்னா நான் பெரிய பருப்பு தான். பருப்புன்றது ஒரு அழகான விஷயம், அது ரசிக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து உடனே படுக்க வரியா, எவ்வளோ கொடுத்தா வருவ, அது மாதிரி விஷயங்கள். உங்களுக்கெல்லாம் டீ குடிக்கவே காசு இல்லாமல் அப்பா சட்டையிலேருந்து திருடி போய் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் எதுக்கு காசை பற்றி இப்போலாம் பேசணும், உனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செக்ஸ் இஸ் நாட் டு பி யூஸ்ட் ஆஸ் அன் அக்யூசிவ் டேர்ம். செக்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ உங்களுக்கு அந்த பியூட்டி ஆஃப் செக்ஸ்லாம் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிஷ்யூ பேப்பரும் கைரேகி அழிச்சிக்கிறது தான், அதுதான் உங்களோட செக்ஷுவல் நாலேஜ். ஸோ நீங்கள் ஆக்சுவல் செக்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு பார்ப்பீங்கலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி யூனோ யோர் யூ பீப்புள் ஆர் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐம் சேயிங், யூ பீப்புள் ஆர் செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ அதனால் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட செக்ஸை பற்றி இருக்குது, ஒரு பொண்ணோட செக்ஸிசம் பற்றி இருக்குது. இப்போ பனியன் போட்டு வர அவஸ்க்காக நான் இப்போ இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டது கூட என்னோடய எதிர்ப்பை வெளிக்காட்டுறதுக்கு தான். நான் மூட மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் என்கிட்ட உள்ள வந்து கேட்குறீங்க இன்பாக்ஸில், உனக்கு இவனை தெரியுமா, உனக்கு அம்மா தெரியுமா, உனக்கு என்னமோ ரகுல் சேகர், இவனுக்கு ரகுல் சேகர் தெரியுமா, உனக்கு கொக்கிக்குமார் தெரியும், எனக்கு ஒருத்தர் தான் தெரியும், பெரியார் தெரியும். நான் பெரியாரோட ஒவ்வொரு எழுத்தையும் பெரியாரோட கருத்தையும் என் உடம்புக்குள்ள ரத்தமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு பெண்ணாக இருக்கவே ரொம்ப பெருமைப்படுறேன். என் உடம்பை நான் நேசிக்கிறேன், என் உடம்பின் வடிவத்தை நான் நேசிக்கிறேன், பெரியாரை நான் நேசிக்கிறேன், என் குரு பெரியார். நீங்கள் வந்து அஜித் விஜய்க்கெலாம் ஓடுறீங்கள, கொஞ்சம் பெரியார் திடல் போயிட்டு புக்ஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும், இங்கே என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க காஃபி கூட குடிச்சிட்டு போங்க, பெரியார் திடல் போய் பெரியாரை படிக்காதீங்க. பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு தெரியும், என் ரத்தத்தில் ஃபுல்லாக பெரியாரும் அம்பேத்கரும் இமானுவேல் சேகரனும் என் ரத்தத்தில் எல்லா புரட்சியாளர்களோட கருத்துக்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினச்சிங்க, மற்ற பொண்ணுங்க மாதிரி சொன்னதும் ஐயோ அப்படி அப்படியே அழுதுட்டு ஓடுவேன் நினச்சிங்களா, அதுதானே நினச்சிங்க, நீங்கள் நடக்காது. அன்னைக்கு 25 பேர் பேசுகிறாங்க, இந்த பக்கம் 25 பேர், இந்த பக்கம் 25 பேர். அதில் உண்மையிலே வந்து இன்னொரு ஆண், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, அவர் உங்களை கழுவி கழுவி ஊத்துனார். ஆனா அந்த ஆணை பத்தி இப்படி ஒரு கமெண்ட்டோ, இந்த ஆணை பத்தி மேம்ஸோ வரல. ஆனா நான் ரொம்ப டீசெண்டா பேசுறேன், என்னை பத்தி மேம்ஸ் வருது. ஆக உங்களை யார் எதிர்த்தாலும் நீங்கள் ஒரு பெண்ணை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறீர்கள்.
அவரோட செக்ஸை பற்றி பேசுறீங்க, பாலியல் விஷயம் பேசுறீங்க, அவன் முகத்தை பேசுறீங்க. ஹலோ, இதுதான் தமிழ்நாட்டோட அழகு. நயன்தாராவோ த்ரிஷாவோ மூஞ்ச கழுனாலும் பார்க்கறதுக்கு இது மாதிரி தான் இருப்பாங்க, சரியா? அதனால இதுதான் அழகு, தமிழ் செய்தான் தமிழ்நாட்டோட அழகு, அவங்களும் அழகுதான். உடனே ஒருத்தரோட ஒருத்தரோட கோட்பாடுகளோட டிஃப்ரென்ஸ் இருந்தால் கோட்பாடுகளோட சண்டை போடுங்க, முகத்தை வச்சு பேசாதீங்க. இதே மாதிரி பேசுற பல பேர்ல ஒன்றும் அழகு மன்மதன்கள் இல்லையே. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்குறேன், ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டேன். மதன்லேருந்து எத்தனை ப்ரொஃபைல் பிக்சரை பார்ப்பேன் நான்? அதுலேயும் சில பேர் ப்ரொஃபைல் பிக்சரா விஜய், அஜித் இவங்கள தான் இருக்கு. சில ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து சொல்லிக்கொள்ளவே முடியல, அது முகமா இல்லை வேற ஏதாவது உறுப்பான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும். வேலை இல்லா பட்டதாரி அட் ஃபேஸ்புக், வெட்டி ஆஃபீஸர் அட் ஃபேஸ்புக். தட்ஸ் ரியலி அமேசிங் யார், பிகாஸ் லைக் ஐ திங்க் நேம் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இல்லையா? நேம் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு நிறைய காசு வருதுன்னு நினைக்கிறேன். யூஆர் மேக்கிங் அ டிஃப்ரெண்ட் இந்த டிஃப்ரென்ஸ், யூஆர் மேக்கிங் அ ரியலி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இந்த பொலிட்டிக்கல் சிலாரியும் வந்துட்டா. பட் ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் ஹவ் யூ பீப்புள் ஆர் டெவலப்பிங். ஸோ பை த வே, பீப்புள் திங்க் ஐம் ரியலி ஹாட் அண்ட் beautiful, and I do have a lot of friends, guys who think I'm very beautiful. I go on dates, I do have a life, sariya. It's not that, you know, enku boyfriend illa na romba single, I'm a very beautiful person. I love my body, I love my face, everything. And சுயமரியாதைனா என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்க தெரிஞ்சிக்க வேண்டிய தருணம் இது. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சுயமரியாதைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட வேணா விளையாடுங்க, ஆனா பெரியார ஃபாலோ பண்ற ஒரு பெரியாரிஸ்ட் கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது. நான் ஒரு பெண்ணியவாதி மட்டும் இல்லை, நான் ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி இன்னைக்கு திருப்பி திருப்பி பெரியார் பேரை சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா பெரியார் தான் என்னோட கேடகம். நான் இன்னைக்கு நான் என்னவா இருக்கேன், இவ்வளவு தைரியமா பேசணும்னா அது காரணம் பெரியார் தான். சமூக நீதி எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா உலகத்துல பேசுறதுக்கு. ஏடிஎம் வாசல்ல நின்று செத்துக்கிட்டு இருக்கோம், பிச்சை எடுக்கணும், என் காசை நான் போய் எடுக்க முடியாது, நம்ம நாளைக்கு நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம எந்தெந்த விஷயத்த பத்தி பேசணும்னா, இந்த ஒரு நாள் முழுக்க நீங்க என்ன ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்கீங்க, இந்த நாள் முழுக்க நீங்க இந்த நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, எல்லா பாப்புலாரிட்டியும் குட் பாப்புலாரிட்டி தான். என்ன நீங்க பாப்புலர் ஆகியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வருஷத்துக்கு ரெண்டு பேரும் நீங்க பாப்புலர் ஆகணும்னு முடிவு கட்டியிருக்கீங்க. உங்க சமுதாயம் பணி தொடர வாழ்த்துக்கள். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்ப இதையும் ட்ரால் பண்ணி நீங்க வீடியோ போடுவீங்க, அண்ட் இது என்னோட ட்ரெஸ்ஸிங்கோ இல்லை என்னோட முகத்தை வச்சோ நீங்க பேசலாம், நிறைய விஷயம் சொல்லுவீங்க. அண்ட் ஒன்லி திங் ஐ கேன் சே இஸ் லைக் பி எ மேன், ஸ்டாண்ட் அப், என்ன சொல்றது, come directly, talk to me, we can be good friends, let's see how we can collaborate together, name creators and writers எப்படி collaborate பண்ணலாம் அப்படின்னு பேசலாம். நாளைக்கே வந்து இந்தியா இருக்க நிலைமைக்கு, இந்தியா இப்போ இருக்க ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், ஸோ ஆப்வியஸ்லி நாளைக்கே ஃபேஸ்புக்கு காப்பு வைக்கலாம், நம்ம பேச்சு உரிமை காப்பு வைக்கலாம், நிறைய விஷயம் நடக்கும். அப்போ வந்து உங்கள் குழந்தைகள் வந்து கேட்கலாம், அப்பா அவங்க கையில நான் ஃபேஸ்புக்குன்னு ஒரு விஷயம் வச்சப்பா, அதை வச்சாவது ஏதாவது புரட்சி பண்ணியிருக்கலாமேப்பா அப்படின்னும் போது, இல்லைப்பா நான் ரொம்ப ஜாலியாக வந்து பெண்களின் உறுப்புகள் பற்றியும் பெண்களை பற்றியும் ரொம்ப ஒரு அழகான ரொம்ப பயங்கரமான செக்ஸஸ் கமெண்ட்லாம் போட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்கள் பசங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க தெரியும், இப்போ கூட தெரியும். இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எதையும் உங்கள் அம்மா அப்பா முன்னாடி படித்து காட்டினா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல, ஐயோ நம்ம பெத்த பிள்ளை இப்படி இருக்கே, ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லாம் எல்லாரும் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ஜினியர்ஸாக இருக்கீங்க 100%. அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ இன்ஜினியரிங் படிக்க வச்சதுக்கு என் பிள்ளை வந்து இப்படிலாம் இருக்கே, இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணதே நம்ம அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ வாழ்க வளமுடன். அண்ட் another thing I want to say is எனக்கு நிறைய வேலை இருக்குது. எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, I have a documentary to make, I have to take a flight to Bombay tomorrow, I have work, and naalu kavithai book ku na review edha vendirukku, or naalu company ku business plan podu vendirukku, and indha nerathla na avlo time spend pannadhu enakku I don't know how to say this. நிறைய சமுதாய சேவைகள் காத்துட்ருக்கு. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த டைம்
ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து என்னோட சேர்ந்து இந்த திருநங்கைகளுக்காகவும் இந்த ஆதரவற்ற HIV-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் உதவி செஞ்சால் அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து இது வந்து என்னை பாப்புலர் பண்ணிக்கிறதுக்கெலாம் நான் வீடியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அமெரிக்காவில் நான் ரொம்ப ஃபேமஸ், நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி கூட நான் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டதில்லை. வி ஆல் ஹாவ் டு ஒர்க் டுகெதர். ஏன்னா நம்ம வந்து நெதர்லாண்ட்லேயோ அமெரிக்காலேயோ இல்லை, ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இல்லை. ஓ, எல்லாம் இங்கே சூப்பராக இருக்குது, நான் இருக்கிற டைமில் எல்லோரையும் ட்ரால் பண்ணிட்டுருக்கேங்கிறதுக்கு. நம்ம இருக்கிறது ஒரு மோசமான நாடு, ஜாதி மதம் எந்த பேரில் வந்து பயங்கரமான கொடுமைகள் டெய்லி நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ரிசோர்ஸை வந்து ட்ரால் பண்ணுறேன்ற பேரில் இந்த இன்டர்நெட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வச்சு நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும்னு தான் பார்க்கணுமே தவிர, வி கான் அஃபோர்ட் டு லூஸ் அ சிங்கிள் மினிட், வி கான் அஃபோர்ட் டு லூஸ் அ சிங்கிள் ரிசோர்ஸ் யூனோ ஆன் நாட் கான்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டி. ஸோ வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி அண்ட் லெட்ஸ் டூ இட் டுகெதர். லெட்ஸ் ஃபர்கெட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன் பிட்வீன் அஸ். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போவோம். இன்றைக்கி இந்த திட்டம் வந்த நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க தெரியுமா, அதுதான் பியூட்டி. என்னை எவ்வளோ பேர் திட்ட வந்தாங்க, பட் த வே ஐ ஸ்போக் டு தெம், த வே ஐ கான்வர்ஸ் வித் தெம், எனக்கு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூ பீப்புள் ஆர் நாட் பார்ன் திஸ் வே, யூ பீப்புள் ஆர் நாட் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட். நீங்கள்லாம் உங்களுக்குலாம் உங்களுக்குலாம் மேம் கிரியேட் பண்ண முடியும்னாலும் முடியாது. அதெல்லாம் வந்து நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு செம காண்டாக இருக்கும். அப்போது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும்போது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் டோன் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும், எல்லாரோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும், உங்கள் ரெப்யூட்டேஷனே மாறிடும். நான் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்த பாய்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இப்படி பேசினேன் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் நானும் பேசுகிறேன். ஸோ வி ஆல் ஹாவ் டு க்ரோ டுகெதர். ஒருத்தரை கண்டெம் பண்ணி நீ வந்து அசிங்கம், நீ வந்து கேவலம் அப்படின்னு சொல்கிறத விட நல்ல வார்த்தைகள். திருவள்ளுவர் சொல்லுவார், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இப்போ உங்கள் முன்னாடி சாப்பாடை வைக்கிறோம், பீயை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், பீயை சாப்பிட மாட்டேன். ஸோ இதே தான், இது அதுதான் தீர்மானிக்குது, நீ மனிதனா இல்லை பரிணாம வளர்ச்சியில் நீ இன்னும் வளராமல் குரங்காகவே இருக்கிறாயா அப்படிங்கிறது வந்து நீ சாப்பாடை எடுக்கிறியா இல்லை பீயை எடுக்கிறியா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இதை வச்சு என்னை ஓட்டுறது வந்தால் ஓட்டிக்கோங்க. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் இட். ஒன்றா ஒர்க் பண்ணோன்னா வாங்க, நிறைய விஷயம் இருக்குது, நான் நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. And wish you all the very best with your memes creation and things like that. So take care, good night. In the year I quit panina so that I can get into social activism. So na serious ave konja varsham ave samudaya neethikaga poradi irukken, taaltapattavargalukkagum pengalukkagum thirunangaigalukkagum poradi irukken. அதை பற்றினா நான் ஃபேஸ்புக்கிலலாம் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த சுய விளம்பரம் பிடிக்காது, இருந்தாலும் போடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், இந்தியாவில் இல்லை, உங்களுக்குலாம் இந்தியா தெரியும், உங்களுக்குலாம் மாம்பழம் தேனாம்பேட் தெரியும், அமெரிக்காவில் எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க. இது வந்து டே ஆஃப் கம்பேஷன் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு, இதை நான் கீழே உங்களுக்கு வந்து இது பண்ணி போடுறேன். இது எப்படின்னா ஜேன் குடால் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சேர்த்து நான் திருநங்கைகளுக்காக செஞ்ச வேலைகளுக்காகவும் திருநங்கைகளை பற்றி, அதாவது தமிழ்நாட்டில் திருநங்கைகளோட நிலைமை, இந்தியாவில் திருநங்கைகளோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பருக்காகவும் எனக்கு வந்து இந்த அவார்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து கொடுத்தாங்க. ஸோ ஜேன் குடால் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இதான் எனக்கு யூஎன், அவங்க வந்து யூஎன் மெசஞ்சர் ஆஃப் பீஸ். ஸோ யூஎன்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா அவங்க பார்த்துருக்கு என்னன்னே தெரியாது, கூகுள் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இல்லை, ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சரியா? நான் உங்களுக்குலாம் இங்கிலீஷ் வராதுல்ல. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இதே வருஷம் நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் கண்டெஸ்டன்ட். ஸோ அருண் சாமியே என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பயங்கரமாக பேசியிருக்காரு. ஸோ அதோட செக் இது அண்ட் அந்த ப்ரோக்ராமோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நான் அப்போவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர். ஸோ நான் வட சென்னை பற்றி பண்ணின வரலாற்று ஆராய்ச்சி வந்து புகழ்ந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா,
இவங்க வந்து ஒரு கட்டுரை ஆக்சுவலி என்னை பற்றி போட்டிருக்காங்க. இதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அகேன் நீங்கள் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர், அது இல்லாமல் நான் வந்து இப்போ ஒரு வடசென்னை மக்களை பற்றியும் அவங்களோட தினசரி வாழ்வு போராட்டம், அவங்க 400 வருட உண்மையான வரலாறு பற்றியும் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய நியூஸ் பேப்பரோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஃபேமஸ்லாம் இல்லை, நான் மேம் கிரியேட்லாம் பண்ண முடியாது, பட் இப்போ என் அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். ஸோ அதோட காப்பியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அன்னிலியோன், மியா கலிஃபா, போன்ஹப், ரெட் டியூப் இதிலே நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நியூஸ் சேனல் என்னென்னா தெரியாது. ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிற நியூஸ் செவன்னு ஒரு நேஷனல் டிவி இருக்கு. ஸோ 2 நாள் முன்னாடி நியூஸ் செவனில் நான் வந்து ஒரு லைவ் டிபேட் பேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அலாங் வித் 2 ஆடிட்டர்ஸ் அண்ட் ஒரு விவசாயி அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ ஐ ஆக்சுவலி காட் எப்படி சொல்கிறது, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் லைவ் டிபேட் ஷோ. பட் நேஷனல் டெலிவிஷனில் மோடியையும் டிமானிட்டைசேஷன் மூவையும் பிஜேபி கவர்மெண்ட்டையும் வச்சு செஞ்சேன். உங்கள் பாஷையில் சொல்லணும்னா பங்கம் பண்ணிட்டேன். உங்களால் வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் பண்ண முடியும், மோடியை பற்றி ஒரு மீம் கூட உங்களால் போட முடியாது. ஆனால் நான் வந்து நான் பேசினதை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆடிட்டர்ஸ் எப்படி கப்சிட்டு ஆனாங்கன்னு தெரியும். ஸோ அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ பேசிக்லி ஐம் ரியலி ஃபேமஸ். ஸோ ஐ ரைட் அலாட், ஐம் ரைட்டர். என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி எழுதுறேன், தமிழில் எப்படி எழுதுறேன், என்னோட சமூக சேவை. ஸோ பை த வே, பீப்புள் திங்க் ஐம் ரியலி ஹாட் அண்ட் பியூட்டிஃபுல், அண்ட் ஐ டூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் ஹூ திங்க் ஐம் வெரி பியூட்டிஃபுல், ஐ கோ ஆன் டேட்ஸ், ஐ டூ ஹாவ் அ லைஃப் சரியா. இட்ஸ் நாட் தட் யூனோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நான் ரொம்ப சிங்கிள், ஐம் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன், ஐ லவ் மை பாடி, ஐ லவ் மை ஃபேஸ், எவ்ரி திங். அண்ட் சுயமரியாதைனா என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்க தெரிஞ்சிக்க வேண்டிய தருணம் இது. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சுயமரியாதைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட வேணால் விளையாடுங்க, ஆனால் பெரியாரை ஃபாலோ பண்ணுற ஒரு பெரியாரிஸ்ட் கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது. நான் ஒரு பெண்ணியவாதி மட்டும் இல்லை, நான் ஒரு நான் ஃபஸ்ட்டு சொல்லி இன்னும் திருப்பி திருப்பி பெரியார் பேரை சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா பெரியார் தான் என்னோட கேடகம். நான் இன்றைக்கி நான் என்னவா இருக்கேன், இவ்வளோ தைரியமாக பேசுனா அது காரணம் பெரியார் தான். சமூக நீதி எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா உலகத்தில் பேசுறதுக்கு. ஏடிஎம் வாசலில் நின்று செத்துக்கிட்டு இருக்கோம், பிச்சை எடுக்கிறோம், என் காசை நான் போய் எடுக்க முடியாது, நம்ம நாளைக்கு நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கிற நிலமையில நம்ம எந்தெந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா, இந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்கீங்க, இந்த நாள் முழுக்க நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, எல்லா பாப்புலாரிட்டியும் குட் பாப்புலாரிட்டி தான். என்ன நீங்கள் பாப்புலர் ஆக்கியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வருஷத்துக்கு 2 பேரும் நீங்கள் பாப்புலர் ஆகணும்னு முடிவு கட்டியிருக்கீங்க. உங்கள் சமுதாயம் பண்ணி தொடர வாழ்த்துக்கள், இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ இதையும் ட்ரால் பண்ணி நீங்கள் வீடியோ போடுவீங்க, அண்ட் இது என்னோடய ட்ரெஸ்ஸிங்கோ இல்லை என்னோட முகத்தை வச்சோ நீங்கள் பேசலாம், நிறைய விஷயம் சொல்வீங்க. அண்ட் ஒன்லி திங் ஐ கேன் சே இஸ் லைக் பி எ மேன், ஸ்டாண்ட் அப், என்ன சொல்கிறது, கம் டிரெக்ட்லி, டாக் டு மீ, வி கேன் பி குட் ஃப்ரெண்ட்ஸ், லெட் சி ஹவு வி கேன் கொலாபரேட் டுகெதர், நேம் கிரியேட்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் எப்படி கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு பேசலாம். நாளைக்கே வந்து இந்தியா இருக்க நிலைமைக்கு, இந்தியா இப்போ இருக்க ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், ஸோ ஆப்வியஸ்லி நாளைக்கே ஃபேஸ்புக்கு காப்பு வைக்கலாம், நம்ம பேச்சு உரிமை காப்பு வைக்கலாம், நிறைய விஷயம் நடக்கும். அப்போ வந்து உங்கள் குழந்தைகள் வந்து கேட்கலாம், அப்பா அவங்க கையில் நான் ஃபேஸ்புக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சப்பா, அதை வச்சு அதை ஏதாவது புரட்சி பண்ணியிருக்கலாமேப்பா அப்படின்னும் போது, இல்லைப்பா நான் ரொம்ப ஜாலியாக வந்து பெண்களின் உறுப்புகள் பற்றியும் பெண்களை பற்றியும் ரொம்ப ஒரு அழகான ரொம்ப பயங்கரமான செக்ஸஸ் கமெண்ட்லாம் போட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்கள் பசங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க தெரியும், இப்போ கூட தெரியும், இப்போ கூட சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எதையும் உங்கள் அம்மா அப்பா முன்னாடி படித்து காட்டினா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல, ஐயோ நம்ம பெத்த பிள்ளை இப்படி இருக்கே, ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லாம் எல்லோரும் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ஜினியர்ஸாக இருக்கீங்க 100%. அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ இன்ஜினியரிங் படிக்க வச்சதுக்கு என் பிள்ளை வந்து
இப்படிலாம் இருக்கே, இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணதே நம்ம அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ வாழ்க வளமுடன். அண்ட் அனதர் திங் ஐ வாண்ட் டு சே இஸ், எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, ஐ ஹாவ் அ டாக்குமெண்ட்ரி டு மேக், ஐ ஹாவ் டு டேக் அ ஃப்ளைட் டு பாம்பே டுமாரோ, ஐ ஹாவ் ஒர்க், அண்ட் நாலு கவிதை புக்குக்கு நான் ரெவ்யூ எழுத வேண்டியிருக்கு, ஒரு நாலு கம்பெனிக்கு பிஸ்னஸ் பிளான் போட வேண்டியிருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு, ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே திஸ். நிறைய சமுதாய சேவைகள் காத்துட்ருக்கு. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து என்னோட சேர்ந்து இந்த திருநங்கைகளுக்காகவும், இந்த ஆதரவற்ற எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் உதவி செஞ்சால் அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து இது வந்து என்னை பாப்புலர் பண்ணிக்கிறதுக்கெலாம் நான் வீடியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அமெரிக்காவில் நான் ரொம்ப ஃபேமஸ், நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி கூட நான் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டதில்லை. வி ஆல் ஹாவ் டு ஒர்க். ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒருத்தர் வந்து கேட்டால், நீ என்ன பெரிய பருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், ஸோ ரெப்யூட்டேஷன் வரைக்கும் பார்த்தோன்னா நான் பெரிய பருப்பு தான். பருப்புன்றது ஒரு அழகான விஷயம், அது ரசிக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து உடனே படுக்க வரியா, எவ்வளோ கொடுத்தா வருவ, அது மாதிரி விஷயங்கள். உங்களுக்கெலாம் டீ குடிக்கவே காசு இல்லாமல் அப்பா சட்டையிலேருந்து திருடி போய் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் எதுக்கு காசை பற்றி இப்போலாம் பேசணும், உனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செக்ஸ் இஸ் நாட் டு பி யூஸ்ட் ஆஸ் அன் அக்யூசிவ் டேர்ம். செக்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ உங்களுக்கு அந்த பியூட்டி ஆஃப் செக்ஸ்லாம் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிஷ்யூ பேப்பரும் கைரேகி அழிச்சிக்கிறது தான், அதுதான் உங்களோட செக்ஷுவல் நாலேஜ். ஸோ நீங்கள் ஆக்சுவல் செக்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி யூனோ யோர் ஸ்ட்ரெக் யூ பீப்புள் ஆர் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஆன் சேயிங் யூ பீப்புள் ஆர் செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ அதனால உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட செக்ஸை பற்றியே இருக்குது, ஒரு பொண்ணோட செக்ஸிசம் பற்றி இருக்குது. இப்போ பனியன் போட்டு வர அவஸ்கா நான் இப்போ இப்போ இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டது கூட என்னோடய எதிர்ப்பை வெளிக்காட்டுறதுக்கு தான். நான் மூட மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் என்கிட்ட வந்து வந்து கேட்குறீங்க இன்பாக்ஸில், உனக்கு இவனை தெரியுமா, உனக்கு அவனை தெரியுமா, உனக்கு என்னமோ ரகுல் சேகர், உனக்கு ரகுல் சேகர் தெரியுமா, உனக்கு கொக்கி குமார் தெரியும், எனக்கு ஒருத்தர் தான் தெரியும், பெரியார் தெரியும். நான் பெரியாரோட ஒவ்வொரு எழுத்தையும் பெரியாரோட கருத்தையும் என் உடம்புல ரத்தமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு பெண், நான் ஒரு பெண்ணாக இருக்கவே ரொம்ப பெருமைப்படுறேன். என் உடம்பை நான் நேசிக்கிறேன், என் உடம்பத்தை, என் உடம்பின் வடிவத்தை நான் நேசிக்கிறேன். பெரியாரை நான் நேசிக்கிறேன், என் குரு பெரியார். நீங்கள் வந்து அஜித் விஜய்க்கெலாம் ஓடுறீங்கள, கொஞ்சம் பெரியார் திடல் போயிட்டு புக்ஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும், வெப் இங்கே என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க காஃபி கூட குடிச்சிட்டு போங்க. பெரியார் திடல் போய் பெரியாரை படிக்காதீங்க, பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு தெரியும். என் ரத்தத்தில் ஃபுல்லாக பெரியாரும் அம்பேத்கரும் இமானுவேல் சேகரனும் என் ரத்தத்தில் எல்லா புரட்சியாளர்களோட கருத்துக்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினச்சிங்க, மற்ற பொண்ணுங்க மாதிரி சொன்னதும் ஐயோ அப்படி அப்படியே அழுதுட்டு ஓடுவேன் நினச்சிங்களா, அதுதானே நினச்சிங்க நீங்கள், நடக்காது. அன்னைக்கு 25 பேர் பேசுகிறாங்க, இந்த பக்கம் 25 பேர், இந்த பக்கம் 25 பேர். அதில் உண்மையிலே வந்து இன்னொரு ஆண், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, அவர் உங்களை கழுவி கழுவி ஊத்துனார். ஆனா அந்த ஆணை பத்தி இப்படி ஒரு கமெண்ட்டும், இந்த ஆணை பத்தி மேம்ஸும் வரல. ஆனா நான் ரொம்ப டீசெண்டா பேசுறேன், என்னை பத்தி மேம்ஸ் வருது. ஆக உங்களை யார் எதிர்த்தாலும் நீங்கள் ஒரு பெண்ணை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறீர்கள். அவரோட செக்ஸை பத்தி பேசுறீங்க, பாலியல் விஷயம் பேசுறீங்க, அவன் முகத்தை பேசுறீங்க. ஹலோ, இதுதான் தமிழ்நாட்டோட அழகு. நயன்தாராவோ த்ரிஷாவோ மூஞ்ச கழுனாலும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க, சரியா? அதனால இதுதான் அழகு, தமிழ் செய்தான் தமிழ்நாட்டோட அழகு, அவங்களும் அழகுதான். உடனே ஒருத்தரோட ஒருத்தரோட கோட்பாடுகளோட டிஃப்ரென்ஸ் இருந்தால் கோட்பாடுகளோட சண்டை போடுங்க, முகத்தை வச்சு பேசாதீங்க. இதே மாதிரி பேசுகிற பல பேர்ல ஒன்றும் அழகு மன்மதன்கள் இல்லையே. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்குறேன், ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டேன். மதன் வந்து எத்தனை ப்ரொஃபைல் பிக்சர் பார்ப்பேன் நான், அதுலேயும் அதுலேயும் சில பேர் ப்ரொஃபைல் பிக்சராக விஜய், அஜித் இவங்கள தான் இருக்குது. சில ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து சொல்லிக்கொள்ளவே முடியல, அது முகமாக இல்லை வேறு ஏதாவது உறுப்பான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும், வேலை இல்லா பட்டதாரி அட் ஃபேஸ்புக், வெட்டி ஆஃபீஸர் அட் ஃபேஸ்புக்,
தட்ஸ் ரியலி அமேசிங் யார், பிகாஸ் லைக் ஐ திங்க் நேம் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இல்லையா. நேம் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு நிறைய காசு வருதுன்னு நினைக்கிறேன். யூ ஆர் மேக்கிங் அ டிஃப்ரெண்ட் இந்த டிஃப்ரென்ஸ், யூ ஆர் மேக்கிங் அ ரியலி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இந்த பொலிட்டிக்கல் சிலாரியோ அண்ட் ஸ்டப். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் ஹவ் யூ பீப்புள் ஆர் டெவலப்பிங். ஸோ இப்படி இருக்கு, இது பற்றின நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆ, இதுவும் இல்லாமல் வட சென்னையில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே வந்து குழந்தைகளோட படிப்பு திறனை வளர்ப்பதற்காக ஒரு ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் பணியாற்றிட்டுருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஹெச்ஐவி வந்து பாதிக்கப்பட்ட இன்னும் பாலியல் தொழிலாளர்கள் அவங்களோட குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், அவங்களுக்காகவும் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து மீம்ஸை பற்றி எனக்கு பார்க்கலாம் டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சமூக நீதிக்காக ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறது, ஏன்னா யூஸ்வலாக எனக்கு இன்பாக்ஸில் வர மெசேஜஸ்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணுங்கள், இந்த குரூப் வாங்க, அப்படி தான் வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த ஆக்சுவலி எனக்கு ரொம்ப போரிங் லைஃபாக இருந்தது. ஏன்னா சமூக சேவை, இலக்கிய குழுக்கள், இலக்கிய மீட்டிங் இப்படிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து எனக்கு இன்பாக்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு பரிச்சயம், இந்த ஆண்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு உங்களை ரெண்டு நாள் பேச விட்டேன்னா, நான் நீயா நான் என்ன பாயிண்ட்டை சொல்லணும் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அழகாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் அதை நான் சொன்ன பாயிண்ட் என்ன, ஒருத்தரோட கொள்கை ப்ராப்ளமா, ஒருத்தரோட அவங்க பண்ணுற சிச்சுவேஷன் இஷ்யூஸ் ப்ராப்ளமா, அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றி பேசாதீங்க, அவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாதீங்க. அதை தான் சொன்னேன். ஆக்சுவலி நான் அந்த ப்ரோக்ராமில் சொன்னதை விட நீங்களே ரெண்டு நாள் அழகாக அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சப்போர்ட் அந்த பல பேர் இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ்புக் இன்பாக்ஸில் இந்த திட்டினவங்களோட என்கிட்ட வந்து உங்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டவங்க வந்து அதிகம். நான் நினச்சிருந்தேன் நான் போயிருக்கலாம். ஆக்சுவலி ஆர்டிகல் 66A தான் கிடையாது, சைபர் கிரைமோட எல்லா லாஸும் ஐபிசி கோட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் இப்போ உங்கள் எல்லோரும் பற்றியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்போ நிச்சயம். ஆனால் நான் அதை செய்ய விருப்பப்படல, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே கம்யூனிட்டி. ஐ ட்ரைங் டு ப்ரூவ் சம்திங் டு த வேர்ல்ட், அதாவது இன்டர்நெட்டை வச்சுட்டு ஃபேஸ்புக் வச்சுட்டு நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் சில வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து யோசிக்கணும். எந்த மாதிரி இப்போ நான் ஃபேஸ்புக்கில் போடுற இல்லையா போஸ்ட்லாம், இதை என் அம்மா அப்பா பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுறாங்க, என் பொண்ணு எப்படி எழுதிருக்கு பார்த்தியா. அதே மாதிரி பல பல பெரிய ரைட்டர்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, அதுலேயே அம்மா பார்த்து ஏ பார்த்தியா எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் அனுப்புகிற உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான வார்த்தை. அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ரெண்டு பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப டீசெண்டாக போட்டாங்க. அவங்களோட வாலில் போயிட்டு அவ்வளோ ஒரு கேவலமாக அவங்க அம்மாவை எடுத்து அவங்க அம்மாவோட அஞ்சு பேரா அது வாயில் சொல்ல வரல. நான் கேட்குறேன், அப்போ கூட ஒரு பொண்ணை தான் எடுக்கணும், ஒரு அம்மாவை தான் எடுக்கணும், அவங்க அப்பாவை பற்றி கூட தப்பாக பேசலை, உங்கள் அம்மா இல்லை சூப்பர். ஏன்னா பொண்ணுங்க தான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, அவங்க இல்லைன்னா நீங்கள் கிடையாது. என்றைக்கு வந்து பொண்ணுங்க வந்து நாங்கள் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பிறக்கவே முடியாது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எனக்கு உங்கள் வார்த்தைகள் பாருங்களேன், பெண்ணோட பிறப்புறுப்பை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு அது அசிங்கமாகவே நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஷாலின் ஹர்ட் ஆடாத, உன்னை பற்றி பயங்கரமான மீன்ஸ் இருக்குது, ஹர்ட் ஆடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு வந்து அது தப்பாகவே தோணலை. ஏன் தெரியுமா, பிறப்புறுப்பு என்னோட பிறப்புறுப்பு ஒரு அழகான பிறப்புறுப்பு. அதில் தான் நீ பிறக்கிற, உன் தம்பி பிறக்கிறான், உலகத்தில் இருக்க எல்லாரும் பிறக்கிறாங்க. அது ஒரு அசிங்கமான வார்த்தையே இல்லை. ஸோ வெஜைனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட, ஹே பீப்புள், நீங்கள் ரெண்டு நாளாக ஓட கலாச்சி ரொம்ப மீம்ஸ்லாம் போட்டு ஓட்டின பொண்ணுனா தான் ஷாலின் மரியா லாரன்ஸ், நீயா நானால் நேற்று வந்தேன். ஸோ இந்த வீடியோ போடுறதுலாம் இது என்ன பழக்கம்னு எனக்கு சத்தியமாக தெரியல, இருந்தாலும் சரி போட்டுருவோம் இந்த வீடியோவை அப்படின்னு. ஏன்னா ரெண்டு நாளாக சில குழந்தைகள் தொல்லை தாங்க முடியல. இந்த சின்ன சின்ன குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த குழந்தைகள் வந்து என்னோட இன்பாக்ஸ்லேயும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட சாட்லேயும் ரொம்ப
பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அதோட அனாலிசிஸ் பண்ணணும், சரியா? நான் வந்து எதையுமே வந்து அதட்டி பேசி அதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்க இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இன்பாக்ஸில் இன்னைக்கு வந்து ஒரு 1000 மெசேஜஸ் இருக்குமா, கொட்டெடுத்து எல்லாம் அப்படியே கொட்டுது மெசேஜா. ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி, இப்போ நம்ம ஸ்மைல்ஸ் சைடை டீம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க ஹவு டு டெல் யூ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஃபஸ்ட் குவெஸ்டின் ஆக்சுவலி கொக்கி குமார் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் போராளி பிரபலர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேர்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப ரசிக்கிறேன் இந்த பேர்களாம். குக்கி குமார், டொக்கி டோமர், பட்டத்தல சேகர், அதுக்கப்புறம் தொப்புள் யாரோ, அப்புறம் மாம்பழம் மன்னார், அப்புறம் தேனாம்பேட்டை திக்குவாயன். ஸோ இவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு, அந்த பேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி அவங்கெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, எவ்வளோ அடிக்கிறோம் வாங்கிட்டே இருக்க சொரணே இல்லையா? ஓகே, இது வந்து என்கிட்ட ஒரே வாரம் தான் இருக்கேன், கேட்டுக்கோங்க. வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார், ஏன்னா ஒரு உடம்பு எவ்வளோ அடி வாங்கும்னு தெரியாத, என் லைஃப்பில் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு வயசு 33 பார்த்தா அப்படி தெரியாது. ஸோ நான் வந்து பேசிக்காகவே ஒரு பொண்ணு, இந்தியாவில் பொண்ணு, ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர், கணவனால் கைவிடப்பட்ட விவாகரத்தான ஒரு பெண். இப்படிப்பட்ட நிலைமையில நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கணும் தமிழ்நாட்டில், இந்தியாலே யாரெல்லாம் ரொம்ப அடி வாங்குவாங்கன்னா இவங்கெல்லாம் தான் அடி வாங்குவாங்க. அதெல்லாம் நான் பட்டுட்டேன், அதையே நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. இது வந்து எனக்கு தெரில, இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுமா கூட தெரியல. இந்த வீடியோ நான் அதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன், இதுங்க ரியாக்ட் பண்ணுமா எனக்கு தெரியல. ரெண்டாவது, பப்ளிசிட்டிக்காக என்ன வேணா பண்ணுவியா நாயே, நீ ஃபேமஸ் ஆகணும்னா எவன் கூடியாவது படுக்கத்தானே. வெரி, இட்ஸ் அன் ஆசம் குவஸ்டின் ஆக்சுவலி. என்ன அளவுக்கு ஒரு திங்கிங் இருக்குது, எவ்வளோ ஒரு அழகான திங்கிங் இந்த கேள்வி கேட்ட ஒரு பையனுக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லறியுது. ஸோ நான் ஆக்சுவலி இப்படிலாம் ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பேசிக்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீனால வந்து தான் ஃபேமஸ் ஆகணும்லாம் எனக்கு ரூம்னும். ஸோ நான் ஒரு ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். எவ்வளோ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குலாம் நான் ப்ரூவ் பண்ணுவேன் நான் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ பேசிக்லி நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஒரு 8 இயர்ஸாக மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்திருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் குவிட் த ஜாப் ஸோ தட் ஐ கேன் கெட் இன்